السلام عليكم ورحمة الله وبركاته. ألاوات أرولالانو نهرات أنبودي ونماكية الله وين تروبي رالتو غانرين كتركول وو كدأي پدي پو دينا مور تحول تحول ين إرنوطي پدينانگ تلائپو تولرخل نتپوكل تودر موندر أنبان ورخلے گنیتر كوري ورخلے நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள், சில எண்ணங்கள், அவர்கள் அதற்கான தீர்வுகளை எவ்வாறு தேடிக் கொண்டார்கள் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எங்கள் உள்ளத்தில் குழப்பமான விஷயங்கள் எழுகின்றன, அவற்றை வெளிப்படுத்தி பேசுவதை கூட நாங்கள் மிக பெரும் பாவகாரியமாக கருதுகிறோம், இது பற்றி தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உண்மையிலேயே நீங்கள் அத்தகைய உணர்வுகளுக்கு உள்ளாகின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நபி தோழர்கள் ஆம் என்று பதிலளித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுதான் ஒளிவு மறைவற்ற இறை நம்பிக்கை என்று கூறினார். அல்லாஹுவை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் சில சந்தேகமான எண்ணங்கள் மனதிலே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களினால் ஏற்படும் போது, ஆகா இவ்வாறு ஏற்பட்டு விட்டது என்று நாம் வருந்துகிறோம். அப்படி வருந்துவதுதான் ஒளிவு மறைவற்ற உறுதியான ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இத்தகைய எண்ணங்கள் ஏற்படுவதை நாம் ஆமோதிப்பதில்லை. கெட்ட எண்ணங்கள் ஏற்படும் போது மார்க்கத்தை பற்றியும், மார்க்கத்தை தந்த அல்லாஹுவை பற்றியும், வேதத்தை பற்றியும், வேதம் வழங்கப்பட்ட இறை தூதர்களை பற்றியும் நமக்கு அத்தகைய எண்ணங்கள் ஏற்படும் போது, உடனே இவ்வாறு நாம் எண்ணிவிட்டோமே என்று கலகுகின்றோமே, அதுதான் பியூரான ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்களே. செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 209வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை தூதர்கள் எனக்கு காட்டப்பட்டனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யமனியர்களான சனுஆ குலத்தைச் சார்ந்த மனிதரை போன்று உயரமான மனிதராக இருந்தார்கள். மரியமின் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நான் பார்த்தேன். அவர்கள் என் தோழர் உருவா பின் மசூதுக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவராக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நான் பார்த்தேன். அவர்கள் உங்கள் தோழருக்கு எனக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவராக இருந்தார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாயலில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததாகத்தான் இதிலே இவ்வாறு கூறுகிறார்கள். அவர்கள் உங்கள் தோழருக்கு எனக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவராக இருந்தார்கள். வானவர் ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் வரும்போது என் தோழர் தஹியா அவர்களுடைய மிக நெருக்கமான சாயல் உடையவராக இருந்தார்கள். இதை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லீமில் 271வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இது சம்பந்தமாக ஒரு நெடிய செய்தி, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய மிஹ்ராஜ் பயணத்தின் போது நபிமார்களை அவர்கள் சந்தித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் காபாவிலோ ஹிஜ்ரி என்னும் வளைந்த பகுதியிலோ இருந்தேன். நான் இரவின் ஒரு சிறு பகுதியில் மக்காவிலிருந்து பைத்துல் மக்கத்தஸ் ஜெருசலம் வரை பயணம் மேற்கொண்டது பற்றி என்னிடம் குரைசியர் கேள்வி கேட்டு கொண்டிருந்தனர். அப்போது பைத்துல் மக்கத்தஸில் உள்ள சில பொருட்களை பற்றி என்னிடம் அவர்கள் கேட்டனர். ஆனால் அவை என் நினைவில் இருக்கவில்லை. அப்போது நான் மிகவும் வருந்தினேன். முன்பு எப்போதும் அந்த அளவுக்கு நான் வருந்தியதே இல்லை. உடனே அல்லாஹ் பைத்துல் மக்கத்தஸை எனக்கு காட்டினான். அதை பார்த்து கொண்டே அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான தகவலை தந்தேன், பதிலளித்தேன். பைத்துல் மகத்தஸில் இறை தூதர்கள் ஒரு குழுவினர் இருந்தனர். அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் யமனியர்களான சனுவா குலத்தைச் சார்ந்த மனிதரை பார்ப்பது போன்று உயரமான திரண்ட உடல் உள்ள மனிதராக இருந்தார்கள். அங்கு மரியமின் மைந்தர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களிலேயே என் தோழர் உருவா பின் மசூத் அஸ்ஸக்கபி அவர்களுக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவராக இருந்தார்கள். அங்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். மக்களில் அவர்களுக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவர் உங்கள் தோழராகிய நான் தான். அப்போது ஒரு தொழுகையின் நேரம் வந்துவிடவே இறை தூதர்களுக்கு நான் தலைமை தாங்கி தொழுகை நடத்தினேன். தொழுது முடித்தபோது என்னிடம் ஒருவர் மஹம்மதே, இதோ இவர்தான் நரகத்தின் காவலர் மாலிக், அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று கூறினார். நான் அவரை நோக்கி திரும்பிய போது அவர் முந்திக் கொண்டு எனக்கு சலாம் சொல்லிவிட்டார். இச்செய்தியை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 278வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தனது திருமறை குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்களுக்கு பைத்தியமில்லை, அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வஹியை செய்தியைத்தான் உலோபித்தனம் இல்லாமல் மிக தாராளமாக அறிவிக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். ஒமா சாஹிபுக்கும் பி மஜ்னூன் வலகதரா ஆஹு பில் உஃபுகில் முபீன் ஒமா ஹுவ இலல் கைபி பி தனீன் ஒமா ஹுவ பி கௌலி ஷைத்தானிர் ரஜீம் ஃபஐன தத்ஹபூன் إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم أن يسكين وما تساءون إلا أن يشاء الله رب العالمين மேலும் உங்கள் தோழர் பைத்தியக்காரர் அல்லர். அவர் திட்டமாக அவரை ஜிபரிலே தெளிவான அடிவானத்தில் முழு உருவத்தில் கண்டார். மேலும் அவர் மறைவான செய்திகளை கூறுவதில் உலோபித்தனம் செய்பவர் அல்ல. அன்றியும் அது விரட்டப்பட்ட ஷைத்தானின் வாக்கும் அல்ல. எனவே நேர்வழியை விட்டும் நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள் இது அகிலத்துவருக்கெல்லாம் உபதேசமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 81வது அத்தியாயத்தின் 22 முதல் 27 வரை உள்ள வசனங்களில் இவ்வாறு கூறுகின்றான். இன்ஷா அல்லாஹ் தொடரும். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.